நாகராஜன் வீட்டில் அவருடைய தாயாருக்கு மாசிக சிரார்த்தம் வைத்திகர்கள் சாப்பிடும் போதுதான் அந்த உண்மை தெரிய வந்தது வடையில் பூரான் கல்லோரலில் வடைமாவு அரைத்த அரைத்தபொழுது சரியாக கழுவவில்லை போலிருக்கிறது பூரான் வந்திருக்கு பிராணனை விட்டு உடல் சிதைந்து மாவுடன் இரண்டற கலந்து வடை வடைவடையாய் எண்ணெயில் வெந்து நியமன வைத்திகர்கள் வயிற்றில் போய் வாந்தி எடுத்தார்கள் நல்ல வேலையாக துக்ககரமான விஷயம் எதுவும் நடக்கவில்லை நாகராஜனுக்கு ஒரே கலவரம் மாசிகம் நடந்து முடிந்து விட்டது ஆனால் அசம்பாவிதம் நடந்து விட்டதே தாயார் திருப்தி அடைந்திருப்பாளா இந்த மகத்தான தவறுக்கு என்ன பரிகாரம் மனசு ரொம்பவும் கஷ்டப்படுகிறது ஏதாவது தோஷம் வந்திருக்குமோ பெரியவாளிடம் வந்தார் தன் குற்றத்தை விளக்கி பாவம் நீங்க ஏதாவது கர்மா விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாவம் பாவம்தான் திட்டமிட்டு செய்யவில்லை தற்செயலாக நடந்திருக்கிறது பச்சாபப்படுறதே கூட ஒரு சுத்தி கர்மாதான் மறுபடி சங்கல்பம் பண்ணி மாசிகம் செய்துடு வருஷாத்திகம் ஆனவுடன் கயாவுக்கு போய் சிரார்த்தம் பண்ணிவிடு நாகராஜனுக்கு மனசு சாந்தி அடைந்தது இப்படியெல்லாம் யுக்தி பூர்வமாகவும் தெளிவாகவும் பரிகாரம் சொல்ல பெரியவளால் மட்டுமே முடியும்